என்ன டைட்டானிக் போஸ்டர் என்னன்னு பார்த்தீங்களா? ரொம்ப நாள் ஆசைங்க. இன்னைக்கு நம்ம கண்டதை போடும் சேனலில் கப்பலை பற்றி தாங்க பேசவே போகிறோம். அதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஒரு போட்டில் இருக்கோம். இது வந்து ஒரு மீன் பிடிக்கிற போட்டு. இப்போ எல்லாருமே சில பேர் வந்து இப்போ எல்லாருமே இப்போ போட்டில் போகிறதா இருந்தால் மோஸ்ட்லி ட்ராவல் போட்டில் தான் போயிருப்பீங்க எல்லாருமே. இப்போ எங்கள் ட்ரிப்பாக இருக்கட்டும், எங்கள் வெக்கேஷன் எங்கே போனாலுமே பேசஞ்சர் உட்காந்துருக்கு ட்ராவல் போட்டில் போயிருக்கோம். இது வந்து மீன் பிடிக்கிற போட்டு. இதில் நம்ம எப்படி எப்படிலாம் இவங்க யூஸ் பண்ணுறாங்க, இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மலை உள்ளே போட்டிருக்க பிளேஸில் நிற்கிறோம். இப்போ வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் சும்மா அந்த பிளேஸ்னு வச்சுக்கோங்க. இது நம்ம வலையிலேருந்து மீன் எடுக்கிற மீனெல்லாம் இதில் தான் போட்டு வைப்பாங்க. வலையிலேருந்து மீன் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியிலேருந்து மீன் எடுத்ததுக்கப்புறம் வலையிலேருந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள அப்படின்னு போட்டு வைப்பாங்க. அந்த பிளேஸ் தான் இது, எல்லா மீனும் அப்படியே தான் இருக்கும். நம்ம இதுலேருந்து அப்புறம் மீனெல்லாம் மலையிலேருந்து மீனை ஒன்று ஒன்றா எடுத்து வெளியில் எடுத்து போடுவாங்க. அதுதான் இது ஃபுல்லான ஃபுல்லாகவே வலை தான் இருக்கும். கடல் அதிக கடலில் போடுறதுனால இந்த வலை வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால் இந்த ஃபுல்லாகவே அந்த ஒரே லென்த்தாக இருக்கும் வலை. இது என்னென்னா, இதுக்கு பேர் வந்து வின்ச் மிஷின். நம்ம வந்து இப்போது தூண்டிலில் பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றுற தூண்டிலாம் இருக்கும் அந்த மாதிரி டைப்பு தான் இது. இது வந்து மோட்டார் செட் பண்ணியிருப்பாங்க, கரண்ட் அதில் அங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போது இது ரொம்ப ஹெவி வெயிட் வலை, ரொம்ப பெரிய லென்த்தான வலை. அதனால் இந்த வலையெல்லாம் வந்து இதில் சுற்றுறதுக்காக போட்டுருக்கு. நம்ம தண்ணியில் வலையை போட்டோன்னே இந்த மிஷின் ஆன் பண்ணி வச்சோம்னா அந்த வலையை மேனுவலாக நம்மளால் இழுக்க முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால. அதனால் அந்த வலை வந்து நம்ம அந்த மோட்டார் போடும்போது இது அப்படியே சுத்தம் சுத்தம் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வலை வந்து அதில் அப்படியே ஃபுல்லாக சுற்றி அப்படியே சுழந்து சுழந்து இது அப்படியே சுற்றிடும். இதில் வந்து அதுக்காக தான் இந்த மிஷின் மின்ச் மிஷின் இன்ஸ்பிரேஷன். கடலில் போட்டிருக்க வலையை மெதுவாக எடுக்கிறாங்க எல்லோரும். அதில் மீன் வரதையும் நீங்கள் பார்க்கலாம். அதில் ஐஸ் போடுற பேரல் குள்ளே இருக்கேன். இது அப்படி தான் பெரிய பெரிய போட், எல்லா போட்லேயுமே இந்த பேரல் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து கப்பலை வந்து இப்போ உங்கள் கரையிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா திரும்ப கரைக்கு அவங்க மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு 20 நாள் 15 நாள் ஆகும், ஒரு மாதம் கூட ஆகும் ஒரு ஒரு கப்பலை போடுறதுக்கு, பெரிய கப்பல் போடுறதுக்கு. அப்போ அந்த பேரலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க ஃபுல்லாக. ஏன்னா நம்ம இப்போ இன்றைக்கி மீன் பிடிக்கிறோன்னா 15 நாள் கழிச்சு தான் நம்ம கரைக்கு வரப்போகிறோம். அதனால் அந்த மீன் வந்து நம்ம எதுவுமே ஆபாரமாக இருக்கிறதுக்காக இது ஃபுல்லாக பேரல் ஃபுல்லாக ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அந்த மீன் பிடிச்சதெல்லாம் இந்த ஐஸ் கட்டி மேலே இதில் வச்சு வச்சு வைப்பாங்க. அதுக்கு தான் இந்த பேரல் யூஸ் ஆகுது. இதுதான் பேரல். இதுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி செக்மெண்ட் செக்மெண்ட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட், இது உள்ள இது ஒரு செக்மெண்ட்னு ஃபுல்லாக செக்மெண்ட் செக்மெண்ட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க, லைட் இருக்குது, லைட்டு போடுவாங்க. இது ஃபுல்லாக ஐஸ் கட்டி, இது ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஃபுல்லாக கொட்டி வச்சுருவாங்க. இதாங்க பேரல். இதில் இருக்க மாதிரி தான் ஐஸ் கட்டியை வந்து போட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இதில் வந்து அந்த மிஷின் வழியாக யூஸ் பண்ணி அந்த ஐஸ் கட்டியை அரைக்கிறாங்க. அந்த அரைச்சது வந்து அந்த ஒருவர் சின்ன சின்ன கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் மாதிரி அது வழியாக வந்து ஐஸ் மேலேருந்து உள்ளே விழுகும். அதில் டியூப் மாதிரி கட்டியிருக்காங்கல்ல, அந்த டியூப் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டில் இருக்க பேரலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஐஸ் இதில் விழும்போது கரெக்டாக அது பேரலில் போய் சேவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது பெரிய ஐஸாக இருக்கிறதுனால ஒருவரால் மேலோட தூக்கிட்டு போயெலாம் கூட்டிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் இந்த மிஷினை யூஸ் பண்ணி ஐஸை வந்து சின்ன சின்னதாக பீஸாக அரைச்சி அந்த பேரலில் கொட்டுவாங்க. அந்த ஐஸ் கியூப் உள்ளே போட்ட உடனே அது கீழே அரைஞ்சிடும். அரைஞ்சி அந்த மிஷினே அந்த ஐஸில் ஒரு ஒரு சின்ன இது கண்டெய்னர் மாதிரி இதில் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த போட்டுரும். இதில் மோட்டார் மாதிரி செட் பண்ணி இது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பேரலுக்கு தாங்க இப்படி தான் பேரல மூடிக்கலாம். தேர்த்தாங்க இது நம்ம தூண்டாங்கிறதாங்க இவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. பார்க்க தாங்க சின்னதாக இருக்குது. ஆனால் இதான் அங்கே நங்கூரம்னு சொல்லுவாங்க. இது சம ஹெவி வெயிட்டாக இருக்குங்க, தள்ள கூட முடியல. இதுதான் கப்பலை வந்து இப்போ கரைக்கு நிற்கும் போது இதை தான் நம்ம கீழே போட்டு கப்பல் நிற்கும். அதாவது கப்பல் ஆடாமல் இது வந்து டீசல் டேங்க். இந்த கப்பலோட டீசல் டேங்க், இதுக்குள்ளே வந்து டேங்க் இருக்கும்.
டீசல் வந்து இது மாதிரி கேனில் வாங்கிட்டு வந்து இதுக்குள்ளே ஊற்றுவாங்க. இது மாதிரி கேன் வந்து நிறையா டீசல் வாங்கிட்டு வந்து இங்கே தனியாக தனியாக சேவ் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் 20 நாள் வந்து கப்பல் தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அதனால் அவ்வளோ எவ்வளோ டீசல் தேவைப்படுதோ அந்த டீசல்லாம் அந்த மாதிரி கேனில் வாங்கி அவங்க சேவ் பண்ணி வச்சுருவாங்க. தேவைப்படும் போது இந்த டீசல் கேனில் உள்ளே ஊற்றிடுவாங்க. எடுத்து இது வந்து நம்ம பாயிண்ட் நம்ம போட்டுக்கிட்டு பார்க்குறது. ஒரு போட்டு ஓடனா இப்போ இந்த போட்டு இப்போ ஓடிட்டு இருக்கு. ஆ ஓகே. அந்த போட்டு எப்படின்னா தெரியும், அவங்க இதில் ஒரு இடம் இருக்கிறதுனால இது தெரியுமா? அவன் அந்த பச்சை இருக்குல்ல, இது வந்து அவங்க போட்டு. ஆ ஓகே. இது வந்து இந்த போட்டு அதில் இங்கேதான் இருக்கு. இன்னும் போகலாம், அந்த போட்டு ஆன்ல இருக்கு. அந்த போட்டு ஆன்ல இருக்கு அப்படின்னாங்க. இந்த பச்சை வந்து போட்டு இந்த சோப்பு வந்து கப்பல் கப்பல் பூரா இருக்கு அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு வலைய நாங்கள் நெட்டு நாங்கள் போலயே போடுவோம். வலையில எங்களுக்கான இது வந்து பிரேக்கா இது ஆக்சிலேட்டரா இருக்கும் இல்லைனா இது வந்து கீர். ஆ ஓகே ஓகே. இது போட்டால் மாதிரி போகும். ஆ ஓகே. இது வந்து ஆக்சிலேட்டர் கிராஸ் ஓகே. இப்போ பேக் இருந்தால் இது வந்து ஸ்லோ ஆகும். ஆமாம் ஆமாம். ரிவர்ஸ் போனால் நம்ம கீரை போட்டுறாங்க. ஆ சப்போட்டம் திருப்பினா அப்படியே ஸ்டேரிங் திருப்பி. ஓகே ஓகே. இது இப்போ காரில் வரும்போது பவர் ஸ்டேரிங் வருமா இல்லைன்னா வந்து ரொம்ப ஃபுல்லாக திருப்பணும்? இல்லை அந்த பவர் ஸ்டேரிங் கிடையாது. இது வந்து நம்ம ராடு மாடல் அந்த மாதிரி கிடையாது. பவர் ஸ்டேரிங் பண்ணி லேசாக திரும்ப திருப்பணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஃபுல்லாக திருப்பம் ஃபுல்லாக திருப்பிட்டு இருக்கும். அப்படியே ஒரு அஞ்சு அடிச்சு இப்படி சுற்றினா தான் திரும்புற மாதிரி. ஆ சரி ஓகே. நான் காம்போஸ் பற்றி கொஞ்சம் இது வந்து காம்போஸ் வந்து எப்படின்னா இதுதான் முக்கியமாக தேவை. அதாவது இப்போ சிபிஎஸ் கூட இது வந்து நம்ம அது வேலையான கூட இப்போ கரண்ட் இப்போ வேலை செய்யல அப்படின்னா காமர்ஸை போது நம்ம கரையை வந்துடலாம். சரி அந்த சிபிஎஸ் கூட இதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யாது கரெக்டாக. இப்போ இப்போ நீ ஒரு நீரோட்டத்தில் இப்போ 100 போட்டு போகிறோம்னா இப்போ 90 ஈஸ்ட்டை போட்டு போகிறோம்னா ஈஸ்ட்டை போட்டு போகுது கரெக்டாக. காம்போஸ் தான் கரெக்டாக காமிக்கும். சரி. ஆனால் இப்போ நீங்கள் கிளம்புனீங்கன்னா இப்போ எத்தனை நாளில் வருவீங்க அது மாதிரி ஏதாவது கணக்கு அதெல்லாம்? அது அதிகபட்சம் 15 கம்மியாக 15 ஒரு மாசத்துக்கு இதுக்கு மேலே போக போக கப்பல் ரன்னிங்கில் வரும். ரன்னிங்கில் வரும்போது நம்ம இதில் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். கப்பல் இருந்தா இருக்குல்ல, கப்பல் இருக்குல்ல, இந்த பயணம் வந்து வராங்கன்னு தெரிஞ்சு அப்படின்னா அதை பற்றி. அதே மாதிரி ஃபிஷ் பிடிக்கிறது எல்லாமே அந்த ஐஸ் பேரரில் போட்டு எடுத்துக்கிறீங்க? அது மாதிரி ஆமாம். இஞ்சி இந்தியில் போட்டு வலையில் வரும். வலை எடுத்து வர வர மீன் வர வர ஐஸ் படி ஐஸ் பேர் பார்த்தீங்களா அதை போட்டு ஃபுல் பண்ணிட்டு அது வர கொஞ்சம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம கண்டதை போடுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.